அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளீர் யூடியூப் சேனல். நான் மதன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெனு பை மெனுவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெனு எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, முதல்ல எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே சில டேட்டாஸை வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அப்படின்னா, இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16,384 காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ காலமை சொல்லும்போது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மறந்துட்டேன். இங்கே காலம்க்கு நேம் வந்து ஏபிசிடின்னு போயிட்டுருக்கிறதுனால இசட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கும். இசட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏ அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏ அப்படின்னு போயிட்டு எது வர போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எஃப்டி அப்படிங்கிற அந்த காலம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். எக்ஸ்எஃப்டிங்கிற அந்த காலம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இதை சொல்லாமல் விட்டுட்டேன். ரோக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வேல்யூஸ் தான் கிடைக்குது உங்களுக்கு. 1, 2, 3, 4, 5 போகிறதுனால உங்களுக்கு அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. வேணால் நம்ம ரோ எந்த சைஸில் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 10,48,576 ரோஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மெனுவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு மெனு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் மெனுவில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஏரியாவை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டாஸை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜஸ்ட் வேறு ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. எங்கே நம்ம டைப் பண்ண விருப்பப்படுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம டேட்டாஸை வந்து டைப் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது என்னென்னா, இந்த மெத்தடை வந்து என்னென்னா ஸ்ப்ரெட் ஷீட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அது கீழே சம் டேட்டாஸ் வந்து நம்ம டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ சீரியல் நம்பர், நான் இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் டேட்டாஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாஸை வந்து நம்ம ஃபஸ்ட் மெனுவை எப்படி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வேறு எதுவுமே இல்லை, கட் காப்பி பேஸ்ட். இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்குது. நார்மலாக வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கட் பண்ணுறது எப்படி, காப்பி பண்ணுறது எப்படி, பேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். இப்போ கட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஒரு 85 அப்படிங்கிற வேல்யூவை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணுறதும் பாருங்கள், கட் அப்படின்னதும் ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றி ஒரு சர்க்கிள் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இது கட்டோ காப்பியோ இதில் வந்து எனேபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம எங்கே கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகி இங்கே வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. நம்ம இதே இதை வந்து காப்பி பண்ணி பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 98 அப்படிங்கிறத காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே காப்பி, அதே சேம் சிம்பிள் தான் நமக்கு கிடைக்குது இங்கேயும். ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 98 அப்படிங்கிறது இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. அங்கேயும் அவைலபிளாக இருக்குது, இங்கேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து காப்பியும் பேஸ்ட்டும் பண்ணுறதுனால கிடைக்கிறது. கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா, கட் பண்ண இடத்தாத சோர்ஸ் பிளேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிட்டு டெஸ்டினேஷனில் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது கட் காப்பி பேஸ்ட். இதில் அடிஷ்னலாக ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், காப்பி எஸ் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 78 அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணுறேன். காப்பி எஸ் பிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது இங்கே என்ன வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா, அசோன் ஆன் ஸ்க்ரீன், ஸ்க்ரீனில் இருக்கிறது மாதிரியே காப்பி பண்ணணுமா, பிக்சராவா, பிட்மேப்பாவான்னு கேட்குது. ஸோ நான் பிக்சராகவே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன்னா, ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பேஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 78ங்கிறது பேஸ்டாக இருக்குது. பட் என்ன நடக்குங்கிறத பாருங்கள், இந்த இடத்துல என்னால் வந்து இதை எடிட் பண்ணவே முடியாது, இது இமேஜாக கன்சிடர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த 78 ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. இதே இது இந்த 98 நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 98 நான் திருப்பி ஏதாவது 908 அப்படின்னு மாற்றுறதுனால என்னால் மாற்ற முடியும். ஆனால் இதை 78 என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்னால் சேஞ்ச் பண்ணவோ அல்லது எடிட் பண்ணவோ முடியலை. என்ன காரணம்னா, இந்த இதை காப்பி பண்ணும்போது நான் இமேஜாக கன்சிடர் பண்ணி நான் காப்பி பண்ணியிருக்கேன். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெறும் இமேஜாக தான் இது கன்சிடர் ஆகும். அதனால் இந்த இமேஜாக வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் எந்த விதமான எடிட்டும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெனுவில் இருக்கிறதுல மேக்ஸிமம் திங்ஸ் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
இந்த ஃபார்மெட் பெயிண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செல்லில் இருக்கிற ஒரு ஃபார்மெட்டை வேறு ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபார்மெட் பெயிண்டர்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஏதாவது ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் இருக்கிற மாதிரி ஒரு செல்லை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மெட்டில் வச்சுருக்கேன். ரெட் கலரில் வச்சுருக்கேன், ஃபான்ட் சைஸை கூட வச்சுருக்கேன், ஃபான்ட் ஸ்டைலையும் மாற்றியிருக்கேன், சென்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்குது. நான் இப்போ இதை என்ன செய்கிறேன்னா, இந்த ஃபார்மெட்டை இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்னா, இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன், ஃபார்மெட் பெயிண்டர் அப்படிங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி ஆகிக்கிறோம். எதுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சிட்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மெட் மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து பெயிண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபார்மெட் பெயிண்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெனுவில் இருக்கக்கூடிய கிளிப்பார்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன் அடிஷன் இதோட சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேல்யூஸை வந்து சம் பண்ணுறது அப்படிங்கிறத, இந்த டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம், அதனால் இந்த இடத்துலையும் நம்ம சம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம், இந்த செல் இந்த ஏரியாவுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபார்முலா பார்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு வேல்யூ டைப் பண்ணுற வரைக்கும் அது வேல்யூ செல்லாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அதை ஃபார்முலாவை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து ஃபார்முலா செல்லாக மாறிக்கும். ஸோ இந்த செல்லில் நான் டேட்டா இது வரைக்கும் இது வந்து எல்லாமே டேட்டாஸ் வச்சுருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 78ங்கிறது இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இது வந்து டேட்டா செல், இங்கே டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஃபார்மெட்ஸ் எல்லாம் நான் மாற்ற போகிறேன். இந்த ஃபார்மெட்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு வேலை என்ன செய்வேன்னா, ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு சிம்பிளை டைப் பண்ணுவேன். சிம்பிளை டைப் பண்ணிட்டனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஃபார்முலா செல்லாக கன்சிடர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த செல்லையெல்லாம் சம் பண்ண விருப்பப்படுறனோ அந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த செல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே காமிக்கும் பாருங்கள், D2 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆட் பண்ண போகிறேன், அதனால் அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எதை ஆட் பண்ண விருப்பப்படுறனோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுவும் செலக்ட் ஆயிடுச்சு, D2 E2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த செல் ப்ளஸ், அடுத்த செல் ப்ளஸ், அடுத்த செல் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, D2 ப்ளஸ் E2 ப்ளஸ் F2 ப்ளஸ் G2 ப்ளஸ் H2 அப்படின்னு கிடச்சிருச்சு. நான் இதில் வச்சுட்டு என்டர் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேல்யூ வந்து சம் பண்ணி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல சம் பண்ணி எனக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், இப்போ இந்த 85ங்கிற மார்க்கை வந்து நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இது வந்து 75 தான், இதை நான் மாற்றணும்னா டோட்டல் திருப்பி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி பண்ண தேவை இருக்காது. 75ங்கிறத கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஆன்சர் அதுவே மாறிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஃபார்முலா பார், ஃபார்முலா மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குதோ அந்த ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் ஒரு இடத்துல ஃபார்முலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், இதே ஃபார்முலா தான் ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு செல்லையும் நான் அதை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் தெரியும், அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் அந்த மவுஸை கொண்டு போனீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸோட சிம்பிள் வந்து லீனாக மாறும். ஸோ அதை நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மற்ற எல்லா செல்லுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நான் அந்த 350ங்கிற ஆன்சர் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அந்த ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுக்கும், கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன ஆக்ஷனோ அது வரும். இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் செலக்ட் ஆகிருக்குங்கிறது நமக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஈக்குவல்ட்னு யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செல்லோ அதை செலக்ட் பண்ண போகிறோம், அந்தந்த செல் இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறோம். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணதும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கிடச்சிருச்சு. அதை எல்லாத்துக்கும் நமக்கு தேவை அப்படின்னா அதை அந்த அந்த இடத்துல கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கால்குலேஷன் எல்லா இடத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வேல்யூஸ் வேணால் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா 100 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன், இந்த இடத்துல 100னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுற பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சம்மோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இது வந்து டைனமிக்காக மாறும். இதுதான் வந்து நம்ம ஃபார்முலாவோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மெனுவை ஃபாண்ட் அப்படிங்கிற அந்த மெனுவை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து அடிஷ்னலாக சில விஷயங்களை வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து பார்த்துக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.